கிட்டத்தட்ட சுமார் 30 வருடமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் நாங்கள் தோளோடு தோள் கொடுத்து உழைத்தோம். ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் காலப்போக்கிலேயே மாறிக்கொண்டு வந்தன. அந்த கட்சியின் முதலாவது விடயம் என்னென்றால், இன ஐக்கியத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு சேர்ந்த சகல கூட்டு கட்சிகளும் சேர்ந்து நாட்டிலே சிதைத்து விட்டன. ஆகையினால் இந்த நாட்டிலே இன ஐக்கியத்தை முதலாவது நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நாட்டினுடைய தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் அனைவரும் இந்த நாட்டிலே ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் தங்களுடைய கலாச்சார விழுமியங்களை பேணி அவர்களுடைய மத சடங்குகள் மதம் சம்பந்தமான நிகழ்வுகள் அனைத்தும் அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டவாறு அவர்கள் இந்த நாட்டிலேயே அனுபவிக்க வேண்டும். கட்சியை விட்டு வெளியேறி மாண்புமிகு பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் அரசாங்கத்தில் அக்கட்சியிலே ஐக்கிய தேசிய கட்சியிலே சேர்ந்து அவருடன் இந்த நாட்டிலே இன ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் துணிந்துள்ளோம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த நாட்டிலே இனப்பிரச்சினை சம்பந்தமான விடயங்களிலே முற்போக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டது ஐக்கிய தேசிய கட்சி தான். ஏனென்று சொல்லப்போனால் இந்த 13வது அரசியலமைப்பு, அதாவது 13th Amendment என்று சொல்லப்படுகின்றது, அது ஜேஆர் ஜியாவுத்தின் அவர்களின் காலத்திலேயே ராஜீவ்காந்தி ஜேஆர் ஒப்பந்தத்தின் மூலமாக பெறப்பட்ட ஒரு அதிகார பகிர்வு. அந்த அதிகார பகிர்வின் அடிப்படையில் மேற்கொண்டு ஒரு விஸ்திரமான அரசியல் தீர்வை தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் கொடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி திட சங்கற்பம் பூண்டுள்ளது. எனவே இவ்வளவு காலமும் நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் போக்கை மிக அவதானித்தோம். ஆனால் அவர்கள் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சினை சம்பந்தமாக எந்த விதமான முடிவுகளும் எடுக்கவில்லை. குறிப்பாக இந்த அரசியலமைப்பிலே மேற்கொண்டு பல திருத்தங்களை செய்வதற்கு 3/2 பெரும்பான்மை தேவை. ஆகையினால் நான் நினைக்கின்றேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏனைய கட்சிகள் முற்போக்கு சக்திகளுடன் இணைந்து இந்த தமிழ் மக்களினுடைய 13வது சரத்துக்கு மேலாக